Dewa Vidya Entertainment, Superstar Rajini Kanth Munile, November 20 Nehru Indus Stadium, book your tickets on Book My Show. விடுதலைக்கு பின் திருச்சியில் உள்ள சிறப்பு முகாமிற்கு முருகன், சாந்தன், ஜெயக்குமார், ராபர்ட் பயாஸ் ஆகியோர் அழைத்துச் செல்லப்பட்டனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தது தொடர்பாக நளினி, முருகன், சாந்தன், பேரறிவாளன், ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார் மற்றும் ரவிச்சந்திரன் ஆகிய ஏழு பேர் கடந்த 1991 கைது செய்யப்பட்டனர். 30 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் கடந்த மே மாதம் பேரறிவாளனை விடுதலை செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. தொடர்ந்து இந்த வழக்கில் தண்டனை பெற்று வந்த 6 பேரையும் விடுதலை செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றம் வழங்கிய விடுதலை தீர்ப்பிற்கு பின்னர் சிறைகளில் இருந்து முருகன், நளினி, சாந்தன், ராபர்ட் பயாஸ், ஜெயக்குமார் மற்றும் ரவிச்சந்திரன் ஆகியோர் நேற்று விடுதலை செய்யப்பட்டனர். ஆனால் இதில் முருகன், சாந்தன், ஜெயக்குமார், ராபர்ட் பயாஸ் ஆகியோர் இலங்கையை சேர்ந்தவர்கள் என்பதால் திருச்சியில் உள்ள சிறப்பு முகாமிற்கு நேற்று நள்ளிரவு அவர்கள் அழைத்து வரப்பட்டனர். திருச்சி புதுக்கோட்டை சாலையில் உள்ள மத்திய சிறை வளாகத்தில் வெளிநாட்டினருக்கான சிறப்பு முகாம் உள்ளது. தமிழ்நாட்டில் குற்ற வழக்குகளில் கைது செய்யப்படும் வெளிநாட்டினர் இந்த சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்படுகின்றனர். சட்டவிரோதமாக வெளிநாடு செல்ல முயன்றது, போலி பாஸ்போர்ட் முறைகேடு உள்ளிட்ட வழக்குகளில் கைது செய்யப்பட்ட இலங்கை தமிழர்கள் உள்பட நைஜீரியா, பல்கேரியா, வங்காளதேசம், இந்தோனேஷியா உள்பட 130 வெளிநாட்டினர் இந்த முகாமில் தங்கியுள்ளனர். இவர்கள் மீதான வழக்கு விசாரணை முடிந்து விடுதலை செய்யப்படும் வரை சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்படுவார்கள். இந்நிலையில் திருச்சி அழைத்து வரப்பட்ட முருகன், சாந்தன், ஜெயக்குமார், ராபர்ட் பயாஸ் ஆகியோர் சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். மேலும் இவர்கள் 4 பேரும் இங்கு அழைத்து வரப்பட்டதையொட்டி திருச்சி மத்திய சிறை வளாகத்திற்கு 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. 4 பேரும் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டாலும் அவர்கள் வெளிநாட்டினர் என்பதால் இங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு காவல்துறையின் கியூ பிரிவு அதிகாரி தெரிவித்துள்ளார். அவர்கள் சொந்த நாட்டிற்கு செல்வதும் வெளிநாட்டினர் என பதிவு செய்து இந்தியாவில் தங்கியிருப்பதும் இலங்கை தமிழர் நலவாழ்வு முகாமிற்கு செல்வதும் அவர்களின் விருப்பம் என்றும் மத்திய உள்துறை அனுமதி கிடைத்ததும் விரைவில் அவர்கள் இங்கிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். Blanchy Priyodi Devavidai Entertainment Superstar Rajinikanth Munile, November 20 Nehru Indus Stadium, book your tickets on Book My Show.